ஹை வணக்கம், என் பேர் எஸ்லாவண்யா. பேய்க்கொட்டு மூவியோட டைரக்டர். 31 டிபார்ட்மெண்ட்ஸ் தனியார்ந்து பண்ணியிருக்கேன் அண்ட் 10 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ பேய்க்கொட்டு மூவி சீக்கிரமாக வரப்போகுது அண்ட் அதோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பட் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் பண்ண போகிறோம். என்னென்னா 333 மெத்தட். இது வந்து நேவல் கார்டட் அப்படிங்கிறவர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 333 மெத்தட் நம்ம எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த டைமில் வேணால் பண்ணலாம். எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஃபிக்ஸடான ஒரு டைம் எதுவுக்குமே கிடையாது. பட் ப்ரிஃபரபிளாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லை ஏர்லி மார்னிங் பண்ணலாம், 3 to 5 பிரம்ம முகூர்த்த டைம். ஓகே, இந்த 333 மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, 3 நாளைக்கு 33 தடவை ஒவ்வொரு நாளும் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களோட ஆசை நிறைவேறும். இதுக்கு பேர் ஸ்கிரிப்டிங். ஓகேவா? நீங்கள் 333 மெத்தட் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதி தான் அதை பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் மூலயமா தான் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு விஷயமும் நம்மளாக உருவாக்கி அதுக்கு வந்து ஒரு சொற்கள்லாம் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணும் போது அதை வந்து ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து நீங்கள் ஒரு தடவை எழுதுறதுக்கு உக்காந்தீங்கன்னா அந்த 33 தடவையும் ஒரே டைமில் முடிக்கிற மாதிரி டைம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேரமாகவும் ஒரு இடமாகவும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. காலையில் 10 தடவை, மத்தியானம் 10 தடவை, நைட்டு 13 தடவை, அந்த மாதிரி பிரிக்காமல் ஒரே டைமில் நீங்கள் 33 தடவையும் எழுதிடணும். இது மாதிரி 3 நாளைக்கு பண்ணுங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைனை தான் நம்ம இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட் எப்படி பண்ணணும்னா, ஒரு லைன் நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. பர்ஃபெக்டான லைனாக இருக்கணும். ஓகேவா? சின்னதாக இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 33 தடவை நீங்கள் எழுதணும், 3 நாளைக்கு எழுதணும், யோசிச்சுக்கோங்க. ஸோ சின்னதாக ஒரே லைன் இருக்கிற மாதிரி எழுதுங்க. அப்போது நீங்கள் எழுதும் போது எனக்கு அந்த விஷயம் வேணும்னு கேட்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும்னா எனக்கு ஜாப் வேணும்னு கேட்கக்கூடாது. என்கிட்ட அந்த ஜாப் இருக்குது, எனக்கு கிடச்சிருச்சு, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு எழுதணும். வெறும் ஜாப்னு மொட்டையாக எழுதக்கூடாது. எந்த ஜாபு, எங்கே? ஓகேவா? நீங்கள் ஜாப் வேணும், இப்போ வந்து நீங்கள் விப்ரோவில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அவன் ராஜஸ்தானில் தூக்கி போட்டான்னு நீங்கள் போகிறதுக்கு ஓகேவா? அப்போ அந்த வேலை கிடச்சோ நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இருக்க ஏரியாவில் உங்களுக்கு வேணுமா, எங்கே வேணும், ஓகேவா? அதையும் நீங்கள் அதில் எழுதணும். விப்ரோவில் நான், சென்னையில் உங்களுக்கு எவ்வளோ சேல்ரி வேணும் அதையும் எழுதிடுங்க. விப்ரோவில் சென்னையில் 100,000 இன்கமில் எப்போ வேணும், இந்த மாதத்துலேயேவா, அடுத்த மாதமா, அடுத்த வருஷமா? இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கீங்க, அதை விட்டுட்டு உங்களால் வர முடியாது. ஸோ அந்த ஜாப் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விப்ரோ அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இந்த ஜாபில் இருக்கும்போது அந்த ஜாபு கிடச்சிதுன்னா உங்களால் போக முடியாது. அப்போ அது கிடச்சும் போக முடியாமல் போயிடும். ஸோ எப்போ வேணும், 6 மந்த்ஸ் கழித்து வேணும்னா, விப்ரோவில் சென்னையில் 100,000 இன்கமில், 6 மாதம் கழிச்சுன்னா ஒரு ஜூன் மாதம் அப்படின்னா, ஜூன் மாதம் 2024 நான் ஜாயின் செய்து விட்டேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இப்போ எப்படி நீங்கள் ஒரு அட்ரஸை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஃபுல் பின்கோடோட உங்களோட ஸ்ட்ரீட் நம்பரு, டோர் நம்பரு, அப்பார்ட்மெண்ட்ஸாக இல்லை ஹவுஸ் நம்பரு எல்லாத்தையும் போட்டு, கண்ட்ரி கோடு எல்லாமே போட்டு பண்ணால் தான் அட்ரஸ் வருது. அது மாதிரி தான் உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்கிறது புள்ளி விவரமாக நீங்கள் எல்லாமே அதில் வந்திருக்கணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, நீங்கள் அதை எழுதும் போது அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே எழுதணும். கடனேன்னு 33 தடவை கட 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 கடன்னு அப்படியே எழுதணும். ஐயோ இதை யாரா எழுதுவா, ஐயோ 10 தடவை தான் எழுதி முடிச்சிருக்கணும், இன்னும் இத்தனை தடவை இருக்கா அப்படின்னு எண்ணிக்கிட்டே ஐயோ ஐயோ ஐயோன்ட்டே இருக்கக்கூடாது. நீ எழுதும் போது
அது உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நிஜமாலுமே அது நடந்துருச்சுன்னு நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈர்க்கிறீங்க, இல்லை நீங்கள் கேட்ட ஒரு பணம், கோடி கோடியான பணம், இல்லை ஒரு காரு பங்களா, ஒரு கார் நீங்கள் ஆசைப்பட்டதை கொண்டு வந்து உங்கள் கண் முன்னாடி நிறுத்தினா எப்படி ஒரு சந்தோஷப்படுவீங்க? அந்த சந்தோஷத்தை அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே அதை எழுதணும். அப்போது அந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தது யார்? பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றின்னு சொல்லியே அதை எழுதி அதை ஃபினிஷ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அப்சர்வ் ஆகி அந்த எனர்ஜி மேனிஃபெஸ்ட் ஆகி உங்களுக்கு நடைமுறையில் அப்படியே நடக்கும். என்னோடய சேனலுக்கும் பேய் கொட்டு அப்படிங்கிற நான் எடுத்திருக்க படத்துக்கும் எனக்கும் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. பாய் பாய்.